இன்று 22/3/2024 சோபகிருத வருடம் பங்குனி 9 வெள்ளிக்கிழமை வளர்பிறை துவாதசி திதி காலை 7:16 வரை. அதன் பின் திரையோதசி திதி ஆயில்யம் நட்சத்திரம் அதிகாலை 3:46 வரை. அதன் பின் மகம் நட்சத்திரம் மரண சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:10 வரை. ராகு காலம் காலை 10:30-12 வரை. யமகண்டம் மதியம் 3:00-4:30 வரை. குளிகை காலை 7:31-9 வரை. சோலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் போராடம். பொது பிரதோஷம் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சித்தி தினம். சூரிய உதயம் காலை 6:19 அஸ்தமனம் மாலை 6:21 சந்திர உதயம் மாலை 4:27 அஸ்தமனம் மறுநாள் அதிகாலை 4:25 மேஷராசி அன்பர்களே, இழுபறியாக இருந்த முயற்சி இன்று நிறைவேறும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் காண்பீர்கள். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். உங்களை விமர்சனம் செய்தவர்கள் தங்கள் தவறை உணர்வார்கள். எதிர்பார்த்த வருமானம் வரும். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிக்கு சூழ்நிலைகள் சாதகமாகும். வருவாய் அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள். மறைமுகமாக தொல்லையளித்தவர்கள் விலகிச் செல்வார்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். மிதுன ராசி அன்பர்களே, துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். அன்னியர் உதவியால் உங்கள் வேலைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். நண்பர்கள் உதவியுடன் முயற்சியில் லாபம் காண்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும். குடும்பத்தின் தேவை அறிந்து அதை நிறைவேற்றுவீர்கள். பணவரவில் இருந்த தடைகள் விலகும். செயலில் ஆதாயம் அதிகரிக்கும். வழக்கில் வெற்றி உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, செயல்களில் குழப்பம் தோன்றும். குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகும். அமைதி காப்பது நல்லது. முயற்சி இழுபறியாகும் என்பதால் புதிய வேலைகளை ஒத்தி வைப்பது நன்மையாகும். உங்கள் செயல்களில் தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். எதிர்பார்த்த வரவு இழுபறியாகும். கன்னிராசி அன்பர்களே, செயல்களில் தடைகளும் தாமதமும் ஏற்படும். திடீர் செலவுகள் தோன்றும். உழைப்பிற்கேற்ற வருமானம் உண்டாகும். முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனையில் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும். துலாராசி அன்பர்களே, உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பொருளாதார நெருக்கடி விலகும். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்ப பொறுப்பு அதிகரிக்கும். தொழிலை மாற்றம் செய்வது குறித்து யோசிப்பீர்கள். போட்டிகளை சமாளித்து வியாபாரத்தை விரிவு செய்வீர்கள். வருவாயில் இருந்த தடைகள் விலகும். உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முயன்றவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் மாற்றத்தை சந்திப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். நேற்று வரை இருந்த நெருக்கடிகள் நீங்கும். உங்கள் முயற்சியில் வெற்றியடைவீர்கள். மகர ராசி அன்பர்களே, எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும். செயலில் எதிர்பார்த்த நன்மையை அடைய முடியாமல் போகும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம்.
பணவரவில் தடைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. நண்பர்களால் சில சங்கடங்கள் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். தொழில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். வியாபார போட்டியாளர்கள் விலகிச் செல்வர். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். மீனராசி அன்பர்களே, மறைமுக தொல்லைகள் விலகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். ஆரோக்கியம் சீராகும். இன்னல்கள் நீங்கும். தொழிலில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும்.